ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோமாலிகுல்ஸோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி குளுக்கோஸ் டி ஃப்ரக்டோஸ், நெக்ஸ்ட் வந்து எல் குளுக்கோஸ் எல் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு இருக்கும், அது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக ஹெச் இருக்கிற இடத்துல ஓஹெச், ஓஹெச் இருக்கிற இடத்துல ஹெச், அந்த மாதிரி தான் வரும். அதனால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இதில் வந்து நான் அப்போ சொன்னேன் இல்லையா, டி அண்ட் எல் இதுதான் அப்படியே இருக்கும். டி கிளிசரால்டிஹைட், டி எரித்ரோஸ், டி ரிபோஸ், டி குளுக்கோஸ் அப்படின்னா இங்கே எல் கிளிசரால்டிஹைட், எல் எரித்ரோஸ், எல் ரிபோஸ், எல் குளுக்கோஸ் அப்படின்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் வரும். ஹெச் இருக்கிற இடத்துல ஓஹெச், ஓஹெச் இருக்கிற இடத்துல ஹெச். அதனால் நீங்கள் கிளிசரால்டிஹைட்னா என்ன அப்படின்னு டி மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இதில் வந்து மோனோசாக்ரைட்ஸ், ஒலிகோசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ்னு மூணு இருக்குது. ஃபஸ்ட்டு மோனோசாக்ரைட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து சிம்பிள் சுகர் மோனோசாக்ரைட். அதோட எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரிபோஸ், எரித்ரோஸ், அதுக்காக இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குளுக்கோஸ். ஃபஸ்ட்டு குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இதில் வந்து ரெண்டு ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ்னு ரெண்டு இருக்குது. ஆல்டோஸ் அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கும், சிஹெச்ஓ. கீட்டோஸ் அப்படின்னா கீட்டோன் குரூப், சிஓ இருக்கும். இதில் வந்து சிஹெச்ஓ, சிஹெச், ஓஹெச், என்னு. அப்புறம் எண்ணுக்கு பதிலாக நம்ம ஃபோர் போட்டுக்கலாம், ஏன்னா சிஹெச் ஓஹெச் வந்து ஃபோர் டைம்ஸ் வர்றதுனால என் அப்படின்னு போட்டிருக்காங்க சிம்பிளாக எழுதும்போது. நெக்ஸ்ட்டு சிஹெச் டு ஓஹெச். நெக்ஸ்ட்டு கீட்டோன் குரூப்புக்கு எழுதும்போது சிஹெச் டு ஓஹெச், சிஓ, சிஹெச் ஓஹெச், என், சிஹெச் டு ஓஹெச் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. குளுக்கோஸோட ப்ரிப்பரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும். இதில் வந்து எப்படி சுக்ரோஸ் வந்து வாட்டர் கூட ஆட் ஆகி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக கிடைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ச் கூட வாட்டர் அதே மாதிரி ஆட் ஆகி என்ன டெம்பரேச்சர், என்ன ப்ரெஷர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தோம் அப்படி அதை எழுதினீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கரெக்ட், 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இது படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இருக்குல்லையே, இந்த 8 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வருமே தவிர மற்றபடி எல்லாம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருங்க. இதில் வந்து ஏசிமெட்ரிக் கார்பன் அதுவும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து குளுக்கோஸ் கூட ஹெச்ஐ அப்படி இல்லைன்னா பி, அதாவது பாஸ்பரஸ் கூட சேர்க்கும்போது எப்போ அப்படின்னா 373 கெல்வின் அந்த டெம்பரேச்சரில் சேர்க்கும்போது நமக்கு மேஜர் ப்ராடக்ட் என்ன, மைனர் ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. தேர்ட் வந்து குளுக்கோஸ் வந்து ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சிலமைன். குளுக்கோஸ் வந்து ஹைட்ராக்சிலமைன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சைன் அதை வந்து ஃபார்ம் பண்ணும். ஹெச்சிசிஎன் கூட வந்து சயனோஹைட்ரின் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதோடைய எக்ஸாம்பிளுக்காக இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே உள்ளதை விட இந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். குளுக்கோஸ் போட்டு ஹைட்ராக்சிலமைன் NH2OH அப்படின்னு போட்டு குளுக்கோஸ் ஆக்சைன் கிடைக்கிறது எழுதுங்க. குளுக்கோஸ் போட்டு குளுக்கோஸ் சைனோஹைட்ரின் HCN அந்த எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எழுதுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குளுக்கோரிக் ஆசிட் கூட கான்சன்ட்ரேட் HNO3 அப்புறம் டி குளுக்கோஸ் கிடைக்கிது. அதே மாதிரி டி குளுக்கோஸ் கூட ப்ரோமின் அப்புறம் வாட்டர் சேர்க்கும்போது குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்கிது. அவ்வளோதான், ஆசிட் கூட குளுக்கோஸ் அப்புறம் மறுபடியும் ஆசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் குளுக்கோஸ் கூட குளுக்கோனிக் ஆசிட். இது வந்து குளுக்கோரிக், குளுக்கோஸ், குளுக்கோனிக், இதுவும் அதே மாதிரி இங்கே வந்து குளுக்கோஸ் குளுக்கோனிக். டாலன்ஸ் ரியேஜன்ட் ஃபிஃப்த்து வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட்டு. அதுக்கப்புறம் சில்வர் மிரர் ஆட் பண்ணுவோம், அதாவது சில்வர் மிரர் வந்து வெளியில் போகும், கேஸாக வெளியில் போகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி குளுக்கோஸ் கூட ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் சேர்க்கும்போது குளுக்கோனிக் ஆசிட். ஓகேவா, இதில் ரெட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும் லாஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா குளுக்கோஸ் கூட அசிட்டிக் அன்ஹைட்ரேட் சேர்க்கும்போது பிரிடின் ப்ரெசன்ஸில் குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் அப்புறம் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செவன்த்தில் வந்து ஸ்டேபிள் காம்பவுண்டு அண்டர்கோ டிஹைட்ரேஷன் ஈஸிலி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எயித்து பாயிண்ட் வந்து டி ப்ளஸ் குளுக்கோஸ் கான்ஃபிகரேஷன் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி அப்படின்னாலே டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, இதில் 8th பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஈஸி தான். ஆல்ஃபா அப்படின்னா ஹெச் ஓஹெச்னு இருக்கும், பீட்டா அப்படின்னா ஓஹெச்ஹெச்னு இருக்கும், அவ்வளோதான் சிம்பிள். ஃபஸ்ட் டி குளுக்கோஸ், ஆல்ஃபா டி குளுக்கோஸ், ஏ சைக்ளிக் குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ், அவ்வளோதான். ஓகேவா, சைக்ளிக் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆனோமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. என்ன டிகிரி,
53 degrees, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்பிமர்ஸ் அண்ட் எப்பிமரைசேஷன், அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பிமர்ஸ்னால் என்ன, எப்பிமரைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா கிளியராக இல்லை, உங்கள் புக்கில் கிளியராக இருக்கும்ல, அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ்னால் என்ன, அதோட ப்ரிப்ரேஷன். இது அது இதுவும் அதே மாதிரி தான் சுக்ரோஸ். நம்ம வந்து குளுக்கோஸ்லையும் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சுக்ரோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிச்சு ப்ரிப்பரேஷன். செகண்ட் வந்து இதில் வந்து இனூலின் இருக்குது, ஆனால் குளுக்கோஸில் வந்து இனூலின் வராது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு சுக்ரோஸ் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது இன்வெர்டேஸ், ஓகேவா, இன்வெர்டேஸ் ரொம்ப முக்கியம், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இனூலின் கூட அதே மாதிரி வாட்டர் ஆட் பண்ணும்போது ஃப்ரக்டோஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், அதே மாதிரி தான் மாலிகுலர் ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹெச்ஐ அப்புறம் பாஸ்பரஸ் கூட ரிடக்ஷன் ஆகி ஹெக்ஸைன் கிடைக்கும், அப்புறம் அயோடோ ஹெக்ஸைன் கிடைக்கும், அதே மாதிரி தான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் வந்து NH2OHHCN கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பனைல் குரூப்பு இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுவும் அதே மாதிரி குளுக்கோஸ்லேயும் அப்படியே தான் வரும். ஃப்ரக்டோஸ் அப்புறம் அஸ்டிக் அன்ஹைட்ரேட், அப்புறம் பிரிடின், பென்டாசிட்டேட், அப்படியே குளுக்கோஸில் உள்ளது தான். இங்கே ஃப்ரக்டோஸ் வந்து நாட் ஆக்சிடைஸ்டு பை ப்ரோமின் வாட்டர், எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ரோமின் அப்புறம் வாட்டர் கூட ஆட் பண்ணுவோம்ல, இங்கே வந்து அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் வந்து சோடியம் அமால்கம் கூட சார்பிட்டல் மேனிட்டால், இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக இருக்குது, ஓகேவா, அது வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சிடேஷன் வித் நைட்ரிக் ஆசிட், அது கூட கிளைகோலிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், இதுவும் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேவா. கொஞ்சம் ஒரு 5 points வந்து கரெக்டாக குளுக்கோஸில் உள்ளதாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும், ஓகேவா. ஏசிமெட்ரிக் கார்பனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்னு எழுத வருவோம், ஓகேவா. அதே மாதிரி 8th point வரைக்கும் எழுதுங்க, சிம்பிள் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான், ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஸ், இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சுக்ரோஸ் வந்து இன்வெர்டேஸ் கூட பண்ணும்போது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாறும், ஆல்ரெடி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதில் வந்து சுக்ரோஸ் வந்து +66.6 degrees குளுக்கோஸ், +52.5 degrees லீவோ ரொட்டேட்ரி, அப்படின்னா -92.4 degrees, அதை பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி புக்கில் உள்ளது எல்லாமே நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க, கைடு வந்து யூஸ் பண்ணாதீங்க, புக்கில் உள்ளது தான், டெக்ஸ்ட் புக் நல்லா படிங்க, ஓகேவா. லாக்டோஸோட ஸ்ட்ரக்சர், அப்புறமா மால்டோஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிசாக்ரைட், இதில் பாலிசாக்ரைட்னா என்ன, இதோட கிளாசிஃபிகேஷன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ச் அப்படி லைட்டாக பார்த்துக்கோங்க. செல்லுலோஸ், இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளைகோஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, இதிலேருந்து வருது பாலிசாக்ரைட் ஆஃப் அனிமல்ஸ், இது பார்த்துக்கோங்க. இது அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம், ஓகேவா. எல்லா இதிலையுமே ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க, அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ்ங்கிற டாபிக் வந்தாச்சு. ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அமினோ ஆசிட், அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்க பாருங்க, RCHNH2COOH, இதை பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல் அமினோ ஆசிட்ஸ், கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஸ்விட்டர் அயான், ஸ்விட்டர் அயான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட், இது வந்து 2 marks கேட்க சான்ஸ் இருக்குது, ஓகேவா, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். கிளைசின் அலனைன் கூட சேர்ந்து கிளைசைல் அலனின் டைபெப்டைட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரியாக்ஷன் வச்சு நம்ம தியரி எழுதிடலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், குளோபுலர் ப்ரோட்டீன், அது ரெண்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், இதுலையும் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் டெர்ஷியரி, குவாட்டர்னரி, இது அப்படியே ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 marks அப்படி கேட்க கூட சான்ஸ் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் டி நேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன், டி நேச்சரும் அப்படியே சும்மா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, இதெல்லாம் சிம்பிள் தான், ஓகே. இம்பார்ட்டன்ஸ், இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்சைம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். என்சைம் ப்ளஸ் சப்ஸ்டேட் சேர்ந்து என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ், ஓகேவா. இந்த டயக்ராமே நல்லா பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது அப்படியே வரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிப்பிட்ஸ், நெக்ஸ்ட் லிப்பிட்ஸோட டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ், விட்டமின்ஸோட கிளாசிஃபிகேஷன், ஃபேட் சாலியபிள், வாட்டர் சாலியபிள். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ், தேர் சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தேர் டிஃபிஷியன்சி, டிசீஸ். இதில் வந்து ஒன் வேர்டு கேட்க சான்ஸ் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஒன் வேர்டுக்கு கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க.
நைட்ரஜன் பேஸ் காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜன் பேஸில் என்னெல்லாம் இருக்குது, பிரிமிடின், பியூரின், குவானைன், அடினைன், தயமின், யுரேசில், சைட்டோசைன், இதெல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பென்டோஸ் சுகர், இதுவும் அப்படியே சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப அடுத்து வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நியூக்ளியோசைட், நியூக்ளியோடைடு. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டாலும் கேட்கலாம். நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் இது கீழே வந்து சுகர் ப்ளஸ் பேஸ் நியூக்ளியோசைடு, நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட் நியூக்ளியோடைடு, என் நியூக்ளியோடைடு அப்படின்னா பாலி நியூக்ளியோடைடு, நியூக்ளிக் ஆசிட் இருக்கா, இந்த ரியாக்ஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவே மார்க் நமக்கு கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் ஹெலிக்ஸ், டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ், இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. டைப்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் வந்து ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. ரிபோசோமல் ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, மூணு போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இது வந்து சும்மா ஒரு ஒன் வேர்ட் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, எனர்ஜி கேரியர்ஸ் அதாவது ஏடிபி, காம்போனன்ட்ஸ் என்ன காம்போனன்ட்ஸ்னால் கோஇன்சைம், என்ஏடி ப்ளஸ், எஃப்ஏடி, கெமிக்கல் மெசஞ்சர், இந்த மூணுக்குரிய இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஹார்மோன், ஹார்மோனோட இன்ட்ரொடக்ஷன் அப்படி எழுதிட்டு, எண்டோக்ரைன் ஹார்மோன், பேராக்ரைன் ஹார்மோன், ஆட்டோக்ரைன் ஹார்மோன், அதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அப்புறமா நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பெப்டைடு பாண்டு, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு புக் பேக் படிங்க, எப்போவுமே நான் சொல்கிறது புக் பேக் படிச்சுட்டு அதுக்கப்புறமா புக் இன் போங்க, ஓகேவா? ஸ்வீட்டர் ஆயா நீங்கள் கேட்டுக்காங்க பாருங்கள், ஸ்வீட்டர் ஆயான் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் த விட்டமின்ஸ் ஹூஸ் டிஃபிஷியன்சி காஸ் ரிக்கட்ஸ் கல்வி, நான் சொன்னேன் இல்லையா, அப்படின் பார்த்துக்கோங்கன்னு. நெக்ஸ்ட் பெப்டைட் பாண்ட் கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, எல்லாமே நான் சொன்னது தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்மோன் அண்ட் விட்டமின்ஸ், டீநேச்சுரேஷன், ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர், கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் ஸ்டார்ச், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், இதில் எது வந்து மோனோசாக்ரைட், ஒலிகோசாக்ரைட், பாலிசாக்ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் விட்டமின்ஸோட கிளாஸிஃபிகேஷன், ஹார்மோன்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள், என்சைம்ஸோட டெஃபினிஷன், இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான் எல்லாமே. அப்புறம் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இஸ் த ஃபாலோயிங் சுகர் டி சுகர் ஒரு எல் சுகர், நான் சொன்னேன் இல்லையா, டீனா எப்படி இருக்கும், எல்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஃபங்க்ஷன்ஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அதோடய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் 14th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க 14 and 15 சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் குவெஸ்டின் போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து 14th சாப்டர் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் 15th சாப்டர் போடுறேன், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படித்து நல்லா தெரிஞ்சுப்பாங்க, ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்குள்ளே எல்லா போர்ஷன்ஸுமே கவர் பண்ணி ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஓகேவா? இதுக்கப்புறமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் படிக்கலையோ, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணலையோ, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 15th சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் குவெஸ்டின்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.